மேடையில் அமர்ந்திருக்கும் திரைத்துறை பெரியவர்களுக்கும் நான் முன்னால் அமர்ந்திருக்கும் பத்திரிகை அன்பர்களுக்கும் தொலைக்காட்சி அன்பர்களுக்கும் நம்மதற்கு வணக்கம். இந்த படம் கௌதமி புத்திர சாத்தகர்ணி. இந்த படத்தை முத முதல்ல நான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருடங்களில் படம் பண்ணலை. டைலாக் நிறைய பண்ணிட்டு இருந்தேன், 3-4 படம் பண்ணிட்டு இருப்பேன் முன்னாடிலாம். அப்போ ஒரு இடத்துல சரி படம் பண்ண வேண்டாம்னு ஏதோ தோணுச்சு மனசில். என்னுடைய ஃபாதர் கவிஞர் மருதகாசி, எப்போ உனக்கு ஒரு படத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது வரைக்கும் பண்ண, அந்த வேலையில் கொஞ்சம் தொய்வு ஏற்படுதுன்னா பண்ணக்கூடாதுன்னு சொன்னார். மனசை ஒரு மாதிரி வந்து பண்ணலை, 3-4 வருஷமாக படம் பண்ணலை. அந்த மாதிரி ஒரு நேரத்தில் தான் நரேந்திரா சார் இங்கே வந்தார், வந்து படம் பண்ணோம். நாகூர் சார்னு ஒரு நண்பர் இருக்காங்க, வந்திருக்காங்க இங்கே. அவங்க ஃபோன் பண்ணி படம் பண்ணோம்னாங்க. நான் அப்போ சொன்னேன், இந்த மாதிரி 4-5 வருஷமாக நான் படம் பண்ணல சார், இப்போ வந்து பண்ண சொல்லிங்களாங்க. இல்லை நீங்கள் படத்தை பார்த்து பண்ணுங்க அப்படின்னாங்க. நான் போய் படத்தை பார்த்தேன், எஸ்கே தியேட்டரில் தான் படம் பார்த்தேன். படம் பார்த்தா இப்படி ஒரு படம், ஒரு அருமையான படம், நம்மளுடைய கதை இது. இது திராவிடம், ஒரு தென்னிந்தியாவிலேருந்து ஒரு அரசன் வந்து எந்த அளவுக்கு பாரத நாட்டை ஒரு குடைக்கீழ் ஆண்டிருக்கான்னா அவ்வளோ சாதாரணமான ஆள். இது வந்து ஒரு கற்பனை கதை இல்லை, உண்மை சரித்திரம். நான் ஒவ்வொருவரும் தெரிஞ்சிக்க வேண்டிய சரித்திரம். 300 வருஷங்களுக்கு முன்னாடி வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கு, அலெக்சாண்டர் பற்றி தெரிஞ்சிருக்கு. இவருக்கு முன்னாடி இருந்த காலம் அலெக்சாண்டர், கௌதமி புத்திர சாத்தகர்ணிக்கு முன்னாடி இருந்த காலம் அலெக்சாண்டர் பற்றி தெரிஞ்சிருக்கு, ஆனால் சாத்தகர்ணியை பற்றி தெரியல. ஏன் நம்ம விட அமராவதியில் ஆண்ட அரசன், மிகப்பெரிய ராஜா, ஆந்திராவிலே ரொம்ப பேருக்கு அதை பற்றி தெரியாமல் இருக்கு. அதை வந்து இயக்குனர் கிருஷ்ணவர்கள் வந்து அதை எடுத்து, ஆனால் இதுக்கு முன்னாடியே ட்ரை பண்ணியிருக்காங்க. என்டிஆர் அவர்கள் வந்து அந்த படத்தை பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்புறம் அரசியல் பிரவேசம் காரணமாக அது பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு அவர் பையனுக்கு, பாலகிருஷ்ணா சாருக்கு இந்த வாய்ப்பு கிடச்சி கிருஷ்ணர் அவர்கள் வந்து இயக்கியிருக்காங்க இந்த படத்தை. இதை வந்து படம் நீங்கள் வந்து ஒரு ட்ரையலில் தான் பார்த்துருக்கீங்க. இந்த ட்ரையல் எடுக்கிறதுக்கே ஒரு 80 நாள் ஆகும். ஆனால் இந்த படத்தை 79 நாளில் முடிச்சிருக்காங்கன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. டைரக்டர் கே எஸ் ரவிக்குமார் சார் அவர்கள் வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க ஏன்னா அந்த வேவ்லென்த்தில் உள்ளவங்க. ஒரு படத்தை எவ்வளோ ஷார்ட்டாக எடுக்க முடியும், எவ்வளோ பெஸ்ட் குவாலிட்டி அதில் கொடுக்க முடியும், வேஸ்ட்டாக நாளை வேஸ்ட் ஆக்காமல் ஆர்டிஸ்ட் வச்சுட்டு எப்படி பண்ண முடியுமோ அந்த வித்தை அவங்களுக்கு கை வந்த கலை. அந்த வித்தை வந்து கிருஷ்ணாரம் பண்ணியிருக்காரு அந்த படத்தில் நான் பார்த்தேன். ரொம்ப வியந்து போனேன் அந்த படத்தில். ஒரு படம் வந்து சரித்திர படமாக வரப்போ என்ன ஒரு பெரிய விஷயம்னு கேட்டிங்கன்னா, டயலாக்கும் அதுக்கு அமையணும். நம்ம படங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாடோடி மன்னன், எம்ஜிஆர் படங்கள்லாம் டயலாக் ஒவ்வொரு சீன்லேயும் டயலாக் கைதட்டுற மாதிரி இருக்கும், ஒவ்வொரு இடத்துலையும் கைதட்டுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அமையும். அந்த மாதிரி இந்த படத்துக்கு அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. இதனுடைய தெலுங்கு டயலாக் ரைட்டர் வந்து சாய் மாதவன் எழுதியிருக்காரு, ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்கிறார். நான் படம் எனக்கு நல்ல தெலுங்கு தெரியும், அதனால தெலுங்கு பார்த்த உடனே தெரிஞ்சு இவ்வளோ அற்புதமாக எழுதியிருக்கிறாரு. இது நமக்கு கொஞ்சம் வேலை கொடுக்குற படம், நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பண்ணேன். இந்த படத்தில் டயலாக் ஒவ்வொன்றும் அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அதனுடைய மெனக்கெடல் தெரியும். ஒவ்வொரு சீனும் வந்து எந்த சீனுமே வந்து இந்த சீன் தேவையில்லை, இந்த படத்தில் அந்த சீன் இல்லாமல் இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு சீனை கூட நம்ம சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இந்த படம் இயக்கியிருக்கேங்க கிருஷ்ணவர்கள் சார். உங்களுக்கு வந்து நான் ரொம்ப இதை நான் சொல்லிகிட்டே இருக்கணும், அவ்வளோ நன்றி சொன்னேன். இந்த மாதிரி ஒரு படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது வந்து நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 1000 படங்கள் பண்ணிட்டேன். அந்த 1000 படங்களில் சிறப்பான படங்கள் ஒரு 10 படத்தில் இருந்தால் அந்த சிறப்பான படங்களை இது முதல் படம்னு நான் சொல்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன். அப்படி ஒரு படம் இதை அந்த படம், வெரி தேங்க்ஸ் சார். இந்த படம் அது மட்டும் இல்லைங்க, இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்ட் டு எண்டு வந்து இருக்கும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் என்ன என்னை ரொம்ப கவர்ந்த விஷயம் என்னென்னா, கௌதமி புத்திரான்ற வேர்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து உலகத்தில் வந்து 3 ராஜசூய யாகம்னு 3 பேர் தான் பண்ணியிருக்காங்க. அதில் முதலாவது ராஜசூய யாகம் பண்ணவருக்கு மகாபாரதத்தில் தர்மர், ரெண்டாவது விக்ரமாதித்தன், மூணாவது வந்து இந்த சாத்தகர்ணி மகாராஜ் தான் பண்ணியிருக்காரு. இந்த ராஜசூய யாகம் பண்ணுறப்ப அவர் கேட்பார், எல்லாரும் சொல்லுவாங்க ராஜசூய யாகம் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை, மிகப்பெரிய விஷயம். அந்த விஷயத்தை பண்ணுறப்ப அவங்களுக்கு வந்து அக்ர பூஜைன்னு சொல்லுவாங்க, முதல் பூஜை. அவங்க வந்து யாருக்கு முதல் மரியாதை கொடுக்கணுன்றது ஒரு இது இருக்கு. அப்போ வேத விற்பனர்கள்லாம் கேட்பாங்க, நீங்கள் முதல் மரியாதை யாருக்கு கொடுக்க விரும்புறீங்க அப்படின்ட்டு. இவரே பெரிய ராஜா, ராஜசூயாக நடத்துறாரு, இவர் முதல் மரியாதை கொடுக்கணும்னாக்கா அவரை விட பெரிய ஆளாக இருக்கணும், யோசிக்கவே மாட்டார். அம்மாவுக்கு முதல் பூஜை அப்படிங்குவார். அவங்க எல்லாம் ஸ்டன் ஆகிடுவாங்க வேத விற்பனர்கள்லாம். இன்னும் ஒரு லேடிக்கு வந்து முதல் பூஜைன்னு சொல்கிறீங்க, பெண்ணுக்கு வந்து முதல் பூஜையா, அதுவும் வந்து அம்மா வந்து விடும் அவங்க விதவை, அவங்களுக்கு வந்து முதல் பூஜைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்பாங்க. அப்போ தான் அதில் அந்த சீனு கிளாஸ் சார், அந்த சீனு. அப்போ கேட்பார், உலகத்தில் தகப்பனை மிஞ்சின தனையன் இருக்கான, உலகத்தில் எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க, எவனாவது ஒருத்தன் தாயை மிஞ்சின தனையை இருக்கானு ஒருத்தன் சொல்ல முடிஞ்சுன்னா சொல்லுங்கள். அப்படி நான் என் தாயை மிஞ்சின தனையை நான் இருக்கேன்னு அவன் சொன்னானா, அவனுக்கு நான் முதல் பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ எல்லாரும் ஸ்டன்னாக வேடிச்சிட்டு போயிடுவாங்க. அப்போ தான் அவங்க அம்மாவை ஏற்றி அரியணை உட்கார வச்சு பாத பூஜை பண்ணிட்டு அப்போ தான் சொல்லுவார், என்னுடைய வழித்தோன்றல் எல்லாம் என்னுடைய பேர் இனிமே வந்து இனிஷியல் போடுறாரு. அப்போ தான் கௌதமி புத்திர சாத்தகர்ணின்ற இனிஷியல் அப்போ தான் போடுறாரு. என்னுடைய பேருக்கு முன்னாடி எங்கள் அம்மா பேர் தான் இருக்கணும்,
என்னுடைய வழித்தோன்றல் எல்லாம் அதே மாதிரிதான். வாசிஷ்டி புத்திர புலோமாவி, புலோமாவி வந்து அவங்க பையன் பேர். இப்படிதான் இருக்கணும்னு ஒரு ஒரு சகாப்தத்தை உருவாக்குறாரு. இந்தியாவுக்கு வந்து இந்த நாள்காட்டியை உருவாக்குனது அவர் தான். நம்ம தின நாளேடு பார்க்குறோம் இல்லைங்களா, அந்த ஷீட்டு கழிக்கிறமா, அந்த நாள்காட்டி உருவாக்குனது அவர். புது வருஷங்கிற ஒரு கான்செப்டை உருவாக்குனது அவர். அவருடைய விஷன் பார்த்தீங்கன்னா, இப்பெல்லாம் வந்து 1500 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய விஷனாக இருந்திருக்குது. பாரத கண்டம் முழுசா ஒரே காயின் இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கிறாரு. அப்பெல்லாம் வந்து சேர சோழ பாண்டிய நாடு தனித்தனியாக இருந்தனா ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு காயின் இருக்கும். இப்போ வந்து அமெரிக்காவை போய் நம்ம வந்து டாலர் மாத்துறோம்னா, அப்போ வந்து சேர நாட்டிலேருந்து சோழ நாட்டுக்கு போனால் காயின் மாற்றணும், அவங்க இலச்சனை பொறுத்தின காயினை நம்ம யூஸ் பண்ணணும். ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, எல்லா நாட்டையும் ஒரே ராஜ்யமாகிட்டால் காயின் ஒன்று தானே, அதனால பாரத கண்டம் முழுசா ஒரே நாட்டை பாரத கண்டத்தை ஆக்கி ஒரே காயின். அந்த அமராவதி நகர்லையும் அந்த காயினை கொடுத்து காய்கறி வாங்கலாம், ஆக்ராவிலையும் அந்த காயினை கொடுத்த காய்கறி வாங்கினாட்டு அவ்வளோ பெரிய ஒரு தொலைநோக்கு பார்வையோட அந்த ராஜா வந்து ஆட்சி புரிஞ்சிருக்கிறாரு. அப்பேற்பட்ட ஒரு மகா சக்கரவர்த்தியோட கதையை வந்து டைரக்டர் கிருஷ்ணர்கள் எடுத்துக்கிட்டு, இது வந்து நம்மகிட்ட அது ஒரு ஒரு துயரமான சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவரை பற்றின டீட்டெயில் நம்மகிட்ட இல்லாமல் லண்டன் மியூசியத்துலேருந்து தான் போய் சார் எடுத்து நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா அங்கேருந்தெல்லாம் அதை பற்றின தகவல் அவங்க வச்சுருக்காங்க, நம்மகிட்ட இல்லை. அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த தகவலெலாம் எடுத்துகிட்டு வந்து இந்த ஒரு அற்புதமான ஒரு திரைப்படத்தை உருவாக்கியிருக்காங்க. இது ரொம்ப சிறப்பான திரைப்படம். இது வந்து ஜனங்களுக்கு கீழே கொண்டு போகணும். கௌதமி புத்திர சாத்தகர் என்ற படத்தை ஜனங்களுக்கு கீழே கொண்டு போகணும். அதுக்கு நீங்களாம் பத்திரிகை நண்பர்களாக உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் வந்து பண்ணி இதை வந்து ஜனங்களுக்கு போய் சேர்ந்தனா. ஒரு தடவை உள்ளே வந்து பார்த்துட்டாங்கன்னா படம் பிரம்மாண்டம். அதாவது ராஜமௌழி சார் சொல்லியிருக்கிறாருன்னா, கிராஃபிக்ஸ் பண்ணி பிரம்மாண்டத்தை காட்டுறது ஒரு பக்கம், இயற்கையாகவே ஒரு ஒரு அரண்மனை செட்டு போடாமல் அரண்மனை இருக்கிற இடங்களாக தேடி போய் பிரம்மாண்டமான அரண்மனைகள், அதுவும் ஒரு அமராவதி ஒரு ஆற்றங்கரையில் ஒரு எடுத்திருப்பார், ஒரு சீன் எடுத்திருப்பார், ராசிவகத்தை எடுத்திருப்பார். பிரம்மாண்டமான சுவர்கள் இருக்கும் பார்த்தீங்கன்னா, கோட்டை சுவர்கள், அப்பேற்பட்ட இடங்கள்லாம் வந்து ஷூட் பண்ணியிருக்கிறாரு இயக்குனர் அவர்கள். இந்த படத்தை வந்து மிகச்சிறப்பாக அந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க. அது அந்த படத்தை நரேந்திரா சார் அவர்களும் ரகுநாத் சார் அவர்களும் வந்து இங்கே என்கிட்ட வந்து கொடுத்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இதில் ஒரு விஷயம் சொன்னார் நரேந்திரா சார், இதை ஏன் ஆசைப்பட்டார்னா, லதாம்மா நிர்மலாம்மாலாம் வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்கன்னா, இது வந்து ஒரு தாய்க்கு கௌரவம் கொடுத்த ஒரு ராஜாவோட கதை. இது வந்து ஒரு பெரிய வார். இதில் பார்த்தீங்கன்னா படம் பூரா சண்டையாக இருக்கும். இது ஏதோ ஒரு வெறும் ஒரு உணர்ச்சி பூர்வமான கதை, சென்டிமெண்ட் கதை இல்லை, படம் பூரா வார் இருக்கும். அந்த வாரோட இவ்வளோ ஒரு உணர்வுபூர்வமான கதையும் இருக்கும். அதை பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து இவங்கெல்லாம் வரணும், லேடிஸ் வந்து அப்போ வந்து குத்துவிளை கேட்டு அவங்கெல்லாம் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். அதனால தான் அவங்களாம் இங்கே வந்து இன்றைக்கி கௌரவிச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இயக்குனர் அவர்கள் இப்போ வந்து இந்தியில் மணிக்கர்ணிக்கான ஒரு படம் பண்ணிகிட்ருக்கிறாங்க. கங்கனா ராவத்தை வச்சு பண்ணிட்டு ஒரு ஜான்சி பாய் கதையை தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த படத்து ஷூட்டிங்லேருந்து இங்கே வந்திருக்காருன்னு சொன்னாங்க சார், சொன்னாங்க. அது பதில கேப் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த படத்து மேலே அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இந்த படம் ஒரு மிகச்சிறப்பான படமாக வந்து தமிழக மக்கள்கிட்ட, ஆந்திராவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ண, ஒரு 100 கோடி பட்ஜெட்டில் வசூல் பண்ண படம் அது. பல பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் தகர தெரிஞ்சிட்டு பெரிய வெற்றி அடைஞ்ச படம் அது. இங்கே தமிழ்நாட்டிலையும் பாகுபலியை தொடர்ந்து அந்த மாதிரி ஒரு சீரியலில், அந்த மாதிரி ஒரு சீரியஸ் இந்த படம், இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு, இந்த படத்தில் எனக்கு ஒரு பணிபுரிய ஆஃப்டர் லாங் டைம் பணிபுரிய வாய்ப்பு கொடுத்ததுக்கு நரேந்திர சார் சாருக்கு ஒன்ஸ் அகேன் நன்றி சொல்லி உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.